அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரி வளம் நாடல் பயோ ப்ராஸ்பெக்டிங். உயிரி வளம் நாடல் என்பது உயிரிய மூலப்பொருட்களிலிருந்து புதிய விலை பொருட்களை கண்டறிதல் மற்றும் வணிகமயமாக்கலாகும். உயிரி வளம் நாடல் என்பது உயிரி மூலப்பொருட்களின் புதிய விலை பொருட்களை கண்டறிதல் மற்றும் வணிகமயமாக்கல் ஆகும். உயிரி வளம் நாடலில் உயிரி பொருட்கள் கொள்ளையும் சேரலாம், அதாவது பயோபைரசி. இதில் உள்ளூர் மக்களிடமிருந்து தோன்றும் இயற்கை பற்றிய வட்டார அறிவு இதர மக்களால் ஆதாயத்திற்காக உள்ளூர் மக்களின் ஒப்புதல் இன்றியோ அவர்களுக்கு எவ்வித இழப்பீடும் கொடுக்காமல் சுரண்டப்பட்டு பயன்படுத்தப்படுவதாகும். பயோபைரசி தேசிய மரபணு வளங்களின் மீது தனிப்பட்ட கட்டுப்பாட்டை பெறும் நிறுவனங்களினால் அவ்வளங்களின் உண்மையான உரிமையாளர்களுக்கு போதுமான அங்கீகாரம் அல்லது ஊதியம் வழங்காமல் அறிவுசார் சொத்துரிமை சட்டங்களை கையாளுதல் உயிரி பொருள் கொள்ளை என வரையறுக்கப்படுகிறது. உயிரி பொருள் கொள்ளைக்கு எடுத்துக்காட்டாக மஞ்சள், வேம்பு மற்றும் மிகவும் நன்கறிந்த பாஸ்மதி அரிசியின் அமெரிக்க நிறுவனங்களுக்கு அமெரிக்க காப்புரிமம் மற்றும் வணிக முத்திரை அலுவலகத்தினால் வழங்கப்பட்ட சமீபத்திய காப்புரிமம். இந்த மூன்று உற்பத்தி பொருட்களும் இந்திய பாகிஸ்தான் துணைக்கண்டத்தின் உள்நாட்டிற்குரியதாகும். வேம்பில் உயிரி பொருள் கொள்ளை பயோபைரசி ஆஃப் நீம். இந்திய மக்கள் பூஞ்சை மற்றும் பாக்டீரிய தோல் நோய் தொற்றல்களை கட்டுப்படுத்த பல வழிகளில் வேம்பினையும் அதன் எண்ணெயையும் பயன்படுத்தி வந்தனர். வேம்பின் பண்புகளை இந்தியர்கள் உலகம் முழுதும் உள்ள மக்களுடன் பகிர்ந்து கொண்டனர். டபிள்யூஆர் கிரேஸ் என்ற அமெரிக்க பன்னாட்டு நிறுவனமும் எம்என்சி அமெரிக்க வேளாண் துறையும் யுஎஸ்டிஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் 1990ஆம் ஆண்டின் முற்பகுதியில் இந்த அறிவை திருடி ஐரோப்பிய காப்புரிமை நிறுவனத்தில் இபிஓ ஓர் காப்புரிமம் உரிமத்தை வேண்டினர். இந்த காப்புரிமம் பிரித்தெடுக்கப்பட்ட நீர் வெறுப்பு, அதாவது ஹைட்ரோஃபோபிக். ஃபோபிக் அப்படின்னாவே பயம், வெறுப்பு. ஹைட்ரோ அப்படின்னா நீர். அப்போது பிரித்தெடுக்கப்பட்ட நீர் வெறுப்பு ஹைட்ரோஃபோபிக் வேப்ப எண்ணெயின் உதவியுடன் தாவரங்களின் மேல் ஏற்படும் நோய்களை கட்டுப்படுத்தும் ஓர் செயல்முறைக்காக கோரப்பட்டது. சரிங்களா, அமெரிக்க நிறுவனத்தால் கோரப்பட்டது. வேம்பின் பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் பாக்டீரிய எதிர்ப்பு பண்புகளை காப்புரிமம் செய்வது உயிரி பொருள் கொள்ளைக்கு ஓர் எடுத்துக்காட்டாகும். எனினும் இந்தியர்களின் பாரம்ப அறிவானது இறுதியில் பாதுகாக்கப்பட்டு காப்புரிமம் ரத்து செய்யப்பட்டது. இதில் முக்கிய பங்காற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார். அடுத்ததாக வேம்பு மாதிரியே மஞ்சளில் உயிரி பொருள் கொள்ளை பயோபைரசியன் டர்மரிக். 1995ஆம் ஆண்டு அமெரிக்க ஐக்கிய நாட்டின் காப்புரிமை மற்றும் வணிக குறியீடு அலுவலகம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் பேட்டன் அண்ட் ட்ரேட்மார்க் ஆஃபீஸ் மஞ்சளை ஒரு கிருமி நாசினியாக பயன்படுத்துவதற்கு காப்புரிமையை வழங்கியது. மஞ்சள் இந்திய மக்களால் புண்களை வேகமாக குணப்படுத்தவும் புண் தடிப்புகளை குணப்படுத்தவும் ஒரு வீட்டு மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. 1953 இந்திய மருத்துவ கழகத்தால் ஒரு சஞ்சிகை கட்டுரை, அதாவது ஜேர்னல் ஆர்டிக்கல் வெளியிடப்பட்டது. எந்த வருஷம்? 1953 இந்திய மருத்துவ கழகத்தால் ஒரு சஞ்சிகை கட்டுரை வெளியிடப்பட்டது. அதில் இந்திய மருத்துவ குறிப்பு உள்ளது. எனவே இதன் மூலம் மஞ்சளின் கிருமி நாசினி பண்பு உலகத்திற்கு புதியதல்ல என்பதும், இது ஒரு புதிய கண்டுபிடிப்பல்ல என்பதும், இந்தியர்களின் பாரம்பரிய அறிவின் ஒரு பகுதி என்பதும் நிரூபணமானது. சரிங்களா, யுஎஸ் காப்புரிமம் மற்றும் வணிக குறியீடு அலுவலகத்திற்கான எதிர்ப்பு இந்த எடுத்துக்காட்டில் ஒப்புக்கொள்ளப்பட்டது மற்றும் இந்தியர்களின் பாரம்பரிய அறிவு பாதுகாக்கப்பட்டது. இது உயிரி பொருள் கொள்ளைக்கான மற்றொரு எடுத்துக்காட்டாகும். ஃபஸ்ட்டு வேம்பு, அடுத்து மஞ்சள். இதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பாசுமதி அரிசி. அடுத்ததாக பாஸ்மதி அரிசி. பாஸ்மதி அரிசியில் உயிரி பொருள் கொள்ளை பயோபைரசி ஆஃப் பாஸ்மதி ரைஸ். 1997ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி யுஎஸ் காப்புரிமை மற்றும் வணிகக்குறி அலுவலகம் பாஸ்மதி அரிசி கால்வழிகள் மற்றும் தானியங்கள் தொடர்பான காப்புரிமத்தை ரைஸ்டெக் என்ற டெக்சாஸ் நிறுவனத்திற்கு வழங்கியது.
இந்த விரிவான காப்புரிமம் அந்த நிறுவனத்திற்கு பல உரிமைகளை கொடுக்கிறது. இதில் பாசுமதி என்ற சொல்லை பயன்படுத்தும் உரிமையையும் இந்த நிறுவனத்துக்கே சொந்தமானது, அதாவது பயன்படுத்தும் உரிமையும் அடங்கும். மேலும் எந்த ஒரு கலப்புறுத்தங்களின் விளைவாக தோன்றும் விதைகளை பயன்படுத்துதல் சார்பான உரிமையும் அடங்கும். தாவர மேம்படுத்தும் செயலையும் இந்த காப்புரிமம் வழங்குகிறது. ரைஸ்டெக்கின் புதிய அரிசி கால்வழிகளும் அப்படின்னா ஃபுட் பிரிண்ட் காட்சுவடைகள், அதாவது அரிசியின் வழியாக வந்தவை, அதனோட சமையல் பண்புகள், தரச பொருட்களின் அளவு, தரசம்னா ஸ்டார்ச் பொருட்களின் அளவு, அரிசி தானியங்களில் எவ்வளவு உள்ளது என்பதை நிர்ணயிக்கும் வழிமுறைகளும் இந்த காப்புரிமத்தில் அடங்கும். இந்தியா இந்த பாஸ்மதி அரிசி உயிரி கொள்ளையை டபிள்யூடிஓவிற்கு டிஆர்ஐபிஎஸ் ஒப்பந்தத்தை மீறிய செயல் என எடுத்து சென்றது. இதனால் 2002 இஎஸ் காப்புரிமம் அலுவலகம் ரைஸ்டெக் நிறுவனத்திடமிருந்து 15 உரிமை கோருதல்களை ரத்து செய்தது. அதில் முக்கியமாக பாஸ்மதி என்ற பெயரும் அடங்கும். காப்புரிமம் நிறுவனம் ரைஸ்டெக் நிறுவனத்தின் ரகத்தை ரைஸ்லைன் 867 என்று மாற்றியது. இதன் மூலம் இந்திய பாஸ்மதி ரகத்தின் வெளிநாட்டு ஏற்றுமதிக்கான உரிமம் பாதுகாக்கப்பட்டது. இந்த பதிவில் உயிரி வளம் நாடல் மற்றும் பயோபைரசி உயிரி பொருள் கொள்ளை பற்றி பார்த்தோம். இது 12 அல்லது 15 கேட்கறக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அப்படி கேட்கும்போது புக்கில் இருக்கிறத அப்படியே எழுதாமல் கொஞ்சம் மெருகேற்றி எழுதலாம். இப்போ வேம்பு அப்படின்னா அதனோட அறிவியல் பேர் என்ன, அசாட்ராட்டிக்கா இண்டிகா, மஞ்சள் அப்படின்னா குர்குமின் எழுதலாம், பாஸ்மதி என்ற சொல்லுக்கு பொருள் என்ன, மென்மையான நறுமணமிக்க பொருள் அப்படின்னு அதுக்கு பொருள், சரிங்களா. இதெல்லாம் நம்ம சேர்த்து எழுதும்போது நமக்கு வந்து மதிப்பெண் கூடுதலாக கிடைக்கும், சரிங்களா. சரி, இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.